புதுக்கோட்டையில் போலி கையெழுத்திட்டு 1,31,31,000 ரூபாய் மோசடி செய்த சுகாதாரத்துறையின் தற்காலிக உதவி கணக்காளரை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். நச்சாந்துப்பட்டியில் உதவி கணக்காளராக பணியாற்றி வரும் சுகன்யா என்பவர் கிராமப்புற சுகாதார திட்டத்தின் கீழ் பணியாற்றுவோருக்கு வழங்க வேண்டிய ஊதிய தொகையை தனது வங்கிக் கணக்கிற்கு பரிமாற்றம் செய்துள்ளார். வட்டார மருத்துவ அலுவலராக உள்ள மனோஜின் கையெழுத்தை போலியாக இட்டு மோசடி செய்தது தணிக்கையில் தெரியவந்தது. இதையடுத்து மனோஜ் அளித்த புகாரின் அடிப்படையில் சுகன்யாவை காவல்துறையினர் கைது செய்தனா்.